நீலகிரி வனப்பகுதிகளில் மாவோயிஸ்ட் நடமாடுவதாக வெளியான தகவலை தொடர்ந்து அந்த பகுதியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் எல்லை பகுதிகளில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் உள்ளதாக பரவிய தகவலை அடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ரம்பா தலைமையில் மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக வர்லியார் பகுதியில் வாகனங்களை நிறுத்தி வாகன உரிமம், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவைகளை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 4 இடங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். இதேபோன்று கொலக்கம்பை அருகே மானார், யானைப்பள்ளம், பில்லூர் மட்டம், அட்டப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாவோயிஸ்டுகள் புகைப்படங்களை அந்த பகுதிகளில் ஒட்டி தெரிந்தவர்கள் தகவல் தெரிவிக்குமாறும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி எல்லா பகுதியில் பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்டுக்கு நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வர வெளியிருந்து வர வாகனங்கள் எல்லாத்தையும் சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வாகனத்தையும் சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் நம்மளது லோக்கல் வாகனம் போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. வெளியிலேருந்து வர மக்கள்கிட்டையும் அவங்க எங்கேருந்து வராங்க, ஏதுலேருந்து வராங்கன்னு சொல்லி அவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்களும் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியிலேருந்து வராங்க, எங்கேருந்து வராங்கன்ற அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீலகிரி மாவட்டத்துக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது.